தங்கராசே தங்கராசே, காலேஜ் போக டைம் ஆகுது, இன்னும் ஆளை காணோம், குளிச்சிட்டு இருக்கான் பாரு, சீக்கிரம் வாமா. என்னப்பா தலை உளியரமா இருக்கு, அப்படியே தலை சீவுற? அம்மா இன்னைக்கு வீட்டில் சாப்பாடு செய்யலப்பா, பழைய சாப்பாடு தான் இருக்கு. அதனால கேன்டீன்ல உனக்கு பிடிச்ச மாதிரி பிரியாணி வாங்கி சாப்பிட்டுக்கோ. மா, பிரியாணிலாம் எப்பயாவது ஒரு தடவை தான் சாப்பிடணும், அடிக்கடி சாப்பிடக்கூடாதுமா, உடம்புக்கு கெடுதல். நீங்க பழைய சாதத்தையே கொடுங்க, நான் எடுத்துட்டு போய் சாப்பிடுறேன். பழைய சோறு எப்படிப்பா கொடுக்கறது? மா, பழைய சாதத்தோட மவுசம் உங்களுக்கு தெரியல, இப்பெல்லாம் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ல இதான் பாக்கெட் போட்டு விற்கிறாங்க, நீங்க அதையே கொடுங்க. என்னங்கம்மா காசு? இந்த பணத்தை படிப்புக்காக வச்சுக்கலாம். சரிங்கம்மா. எந்த கல்யாணம் மச்சா இருக்கானுங்க, கையில மொபைல் கூட இல்லாம நல்லா 2K கிட்ஸ் மாதிரியா இருக்கான், 80 கிட்ஸ் மாதிரி இருக்கான். உங்க அப்பா சரியான தண்ணி காசா இருப்பாராட்டுக்கு, அதான் மொபைல் கூட வாங்கி தரல. என் பிள்ளைய நேத்து நைட்டு எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டாங்க, கையில ஒரு போன் இல்லைனா இப்படி இல்லாமா பேசுவாங்க, என் புருஷனை குடிகாரன்னு சொல்லிட்டாங்களே, அந்த மனுஷன் என்னைக்கு தான் குடிச்சிருக்காரு. இன்னைக்கு முதலாளிகிட்ட பணம் வாங்கி என் தங்கத்துக்கு ஒரு போன் வாங்கி கொடுக்கணும். என்ன சுந்தரி அக்கா, உங்க வீட்டுக்காரர் ஃபுல்லா தண்ணி அடிச்சிட்டு இருந்தாரு, போய்பட்டு இருக்காரு, திருந்திட்டாரா? எங்க முருகா, அந்த நாசமா போறவன் இனி சீரழிச்சுக்கிட்டு இருக்கா, திருந்தினவாடே இல்ல முருகா, ஒரே கவலையா இருக்கு. விடுக்கா பொண்ணுதான் பெருசாயிருச்சுல, கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். முருகனா, என் சங்கம் சரியானமாண்ணா, வீட்டில் வர லாக் ஆகிட்டேன், அதனால் உற்சாக வந்துருச்சுண்ணா, என்ன பண்ணு தெரில, வீட்டில் ஒரு டப்பா இருந்துச்சு அதுலேயே போயிட்டேன். அந்த நேரம் பார்த்து அம்மா என்ன பண்ணாங்க, தேங்காய் உடைச்சாங்க, தண்ணி அதில் ஊற்றுறாங்க, அப்பா எடுத்து குடிச்சிட்டாரு. அடப்பாவி, உங்கள் அப்பாட்ட சொல்ல மாட்டேன். எதுக்குண்ணா, ஏற்கனவே அந்த ஆளு என் மேலே வையறாது, இது தெரிஞ்சு என்னை தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கா?
வெளியில எவனையும் காணோம் சொல்லுங்கண்ணா. ஒருத்த மட்டும் தான் வெளியில தண்ணி அடிச்சுட்டு. வணக்கம் முதலாளி. இல்லை ஓபி அடிக்கிறானுங்களா, வேலை செய்யறானுங்களா? ஆ செய்யறேங்கண்ணா, செய்யறேங்கண்ணா. பாலா முருகனை கூப்பிடு. முருகண்ணா, யோ முருகா, முருகா என்ன வேலை பரபரப்பாக போகிற மாதிரி இல்லையே, ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கு. என்ன பண்ணுவோம் எது பண்ணவே தெரியாது. இன்னைக்கு இந்த அவுட்டர் முடிச்சு கொடுக்கணும், முடிச்சு கொடுத்தா தான் எல்லாத்துக்கும் சம்பளம் போடுவேன். இல்லை எவனுக்கு சம்பளம் போட மாட்டோம் பார்த்துக்கோ. அப்படியே வாரி கொடுத்தாலும் பாலா. நான் அந்த மல்லிகா பேசிடு. செலவாகும் எவ்வளோனா சரிங்க. கண்ணம்மா வரதை பார்த்தா ஏதோ எதிர்பார்த்து வர மாதிரி இருக்கு. உன்னை எப்படி வரட்டுறோம் பாரு. ஏய் விஜய், என்னடா தண்ணி விட்டு விட்டு இருக்க, போய் மேலே போய் முட்டு போறதை ஆத்து போடுறா. சரிங்க முதலாளி, பார்த்துக்கிறேன். தோலை உரிச்சு போடுவோம் பார்த்துக்க, உரிச்சு. ஓனர்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன கண்ணம்மா வேலை பார்க்காம வந்து நின்றுட்டு இருக்க? ஒரு சின்ன உதவி முதலாளி. உதவியா? என்ன உதவி? பணம் ஒரு 5000 ரூபாய் வேணும் முதலாளி. பணம் 5000? என்ன நினைச்சிட்டு இருக்க கண்ணம்மா, உனக்கு வேலை தருதே பெருசு. நான் வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு அடிக்கடி கை வலிக்குது கால் வலிக்குது போய் உட்காந்துக்கிறேன். எனக்கு என்ன தெரியாது நினைச்சிட்டியா? உனக்கு பணம் இல்லை, ஒன்றும் இல்லை, வேலை இல்லை. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க முதலாளி, எனக்கு பணம் கூட வேண்டாம், வேலை இருந்தால் போதும் முதலாளி. அந்த பயம் இருக்கட்டும், போய் வேலையை பார். இப்போ பணமா பணம் சும்மா எரிச்சல கிளப்பிக்கிட்டு. ஏங்க அண்ணம்மா அழுகிற? ஓனர்கிட்ட பணம் கேட்டேன், பணம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. அழுகாத கண்ணம்மா, கவலைப்படாத, வா போலாம். பாய் பைய ஓனரு கண்ணம்மா பணம் கேட்கறா, கொடுத்தா என்ன? கஞ்ச பையலா இருக்கா, போகும்போது கொண்டுட்டா போறோம். முதலாளி அந்த அம்மாவை வேலையை விட்டு தூக்கிட்டு திரும்ப வேலைக்கு சேர்த்துக்கிட்டே முதலாளி, நீ வேற லெவலு முதலாளி. சரி குழந்தையா கூட தான் இருக்காப்லையா? இல்ல ஆமாங்க முதலாளி. சரி குழந்தைக்கு காது குத்து வைக்கணும்னு சொன்னேன், இதானே சொல்லு, பார்த்து பண்ணிக்கலாம். இவன் எச்சி கையிலே காக்க ஓட்ட மாட்டான். என்ன பாலா கேட்டுட்டு இருக்க, ஒன்றும் பதிலே காணும், என்ன யோசிக்கிற? ஆ முதலாளி குழந்தைக்கு 1 வயசு தான் ஆகுதுங்க, 3 வயசில் காது குத்துக்கலாம். முதலாளியெல்லாம் நம்பினேன், இப்படி பணி எடுத்துட்டாரு. நான் என்ன பண்ணுவேன் பணத்துக்கு? அப்போ கணவன் இல்லைன்னா மனைவி மகனுக்கு ஆசைப்பட்டதை வாங்கித்தர முடியாதா? கடவுளே இந்தப்பா ஃபோனு. மா ஏதுமா இவ்வளோ காசு, ஏதாவது முதலாளி கிட்ட இருந்து வாங்கினீங்களா? என்ன தம்பி தூரம்? அக்கா முதலாளி பற்றி உங்களுக்கு தெரியாது, அவங்ககிட்ட போய் காசு கேட்டுருக்கீங்க. வயசு பிள்ளைங்கன்னா வாரி வாரி கொடுப்பான், உங்களை மாதிரி என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்குலாம் கொடுப்பானா? உங்களுக்கு நான் தரேன்க்கா. உங்களுக்கு ஏன் தம்பி சிரமம்? நீங்கள் என் கூட பிற காட்டி உங்களை நான் என் அக்காவாக தான் நினைக்கிறேன். மாப்பிள்ளைக்கு ஃபோன் வாங்கி கொடுங்க, பணம் வீட்டில் இருக்கு, வந்து வாங்கிக்கோங்க. மா என்ன வாங்கிட்டு வந்திருக்க தெரியுமா? ப்ரோ மொபைல் எல்லாம் அவ்வளோ கேவலமா ப்ரோ, உங்களுக்குன்னு அப்பா அம்மா இருக்காங்க வாங்கித்தர, எனக்கு அப்பா இல்லை ப்ரோ.
எங்கள் அம்மா கஷ்டப்படுறத நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன் ப்ரோ. அவங்கக்கிட்ட எப்படி ப்ரோ கேட்குறது? இப்போ கூட கூகுளில் சர்ச் பண்ணி ஆன்லைன் ஜாப் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்க தான் அவங்கக்கிட்ட மொபைல் கேட்டேன். ஆனால் நீங்கள் தப்பாக நினச்சிட்டீங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ உங்களை நான் என்னமோ நினச்சிட்டேன் ப்ரோ, சாரி ப்ரோ. ஆனால் நீங்கள் வேறு லெவல் ப்ரோ. ஆல் த பெஸ்ட் ப்ரோ. இந்த மாதிரி ஒரு பயணம் பெற்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்பா.